தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. தேஹாலியா மூலம் மக்கள் மனதை கவர்ந்தவர் அங்கிள் சுப்பிரமணியம். தேஹாலியா என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கோலாலம்பூர் திதிவங்சாவில் உள்ள அங்கிள் சுப்பிரமணியத்தின் கடைதான். சுத்தம், சுகாதாரம், நேர்மை ஆகியவற்றை தமது கொள்கையாக கொண்டு செயல்படும் அங்கிள் சுப்பிரமணியம் கடந்த 1985 முதல் கடையை நடத்தி வருகிறார். மிகவும் ருசியான தேஹாலியாவை தயாரிப்பதில் கைதேர்ந்த அவர் தம்முடைய எளிமையான குணத்தாலும் பலரின் ஆதரவை பெற்றுள்ளார். கோலாலம்பூரின் மைய பகுதியான திதிவங்சாவில் அமைந்துள்ள இவரின் கடையின் தேஹாலியா உள்நாட்டு நடிகர்கள் உட்பட தமிழக நடிகர்களின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பேர் சுப்பிரமணிங்க. வயசு வந்து 74. இங்கே வந்து 1987 வியாபாரம் பண்ணுறேன். இங்கே வந்து பெரும்பாலும் வந்து எல்லாம் இஞ்சிக்கு தான் வருவாங்க. இங்கே தேஹாலியா ஒரு நாளைக்கு 10 கிலோ இஞ்சி பாய்க்கிறேன். ரெண்டாவது வந்து இங்கே வந்து எல்லா இனமும் வராங்க. மலாய்க்காரங்க வராங்க, சீனவங்க வராங்க, தமிழவங்க வராங்க, வெளிநாட்டுக்காரங்களும் வராங்க பாருங்கள். நான் எல்லாம் விரும்பி குடிக்கிறது இந்த தேஹாலியா தான். கோப்பி ஹாலியா, நெஸ்கேப் ஹாலியா, மில்லு ஹாலியா, சுசு ஹாலியா, கோப்பியோ ஹாலியா, தேவோ ஹாலியா, தேவோ ஹாலியா லீபாவ் எல்லாம் இருக்குது. சாப்பாடு வந்து இங்கே வந்து எல்லாம் நாசலமாக இருக்குது. மீன் இருக்குது, மீ இருக்குது, கறிப்பாப்பு இருக்குது, புல பங்காங்க இருக்குது, புல மணிஸ் இருக்குது, சாகு இருக்குது, கோயில் ஆஃபீஸ் இருக்குது, கோயில் இப்போ விதவிதமான கோயில் இருக்குது, கோயில் கித்தாயாப் இருக்குது, விதவிதமான கோயிங்க இருக்குது, மெக்கி அலியா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மெக்கி அலியா ஒரு நாளைக்கு 10 கிலோ இஞ்சி, மணி 1 மணிலேருந்து ரவிக்கு 8:30 கடை வியாபாரம். அந்த மணித்துல வியாபாரம் நல்லாயிருக்கு. செஞ்சால் நம்ம தொழிலில் வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து இது கொடுக்கணும். தொழில் தான் முக்கியம் பாருங்கள். ரெண்டாவது கஸ்டமரோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அதே எனக்கு பெரிய காசு பாருங்கள். வந்து கேட்பேன், தண்ணியை கொடுத்துட்டு குடிச்சு பார்த்துட்டு கேட்பேன், தண்ணி நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொன்னால் பெரிய விஷயம் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். தேலே தித்தி வங்கசால் வர முடியுமா நம்ம கடை பேர். எனக்கு பிற்பாடு இந்த வியாபாரத்தை வந்து எங்கள் மருமமனும் மகளும் தான் எடுத்து செய்வாங்க. பாராட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் பாருங்க. ஏன்னா அங்கே போயிட்டு வந்தீங்க வந்து சொல்லுவாங்க, ஊரில் பற்றி உங்களை பற்றி பேசிக்கிறாங்க, ஏன் உங்கள் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அது நம்மளை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப பேர் கூப்பிடுவாங்க, வெளியில் வெளிநாட்டுக்கு வாங்க, நான் போக மாட்டேன், நம்மளுக்கு இந்த தொழிலே இங்கேயே போதும் பாருங்கள். ரொம்ப பேர் என்னை கூப்பிடுவாங்க, ஃப்ரெஞ்சைஸ் திறக்கணும், அங்கே திறக்கணும், இங்கே திறக்கணும், வாங்க ரெஸ்டாரண்ட் திறக்கணும், நான் போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் பாருங்கள். இது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இது. இதை வந்து நம்மளுக்கு இந்த வியாபாரமே போதும் பாருங்கள். இதை முறையாக செஞ்சோம்னா நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, தேடி வருவாங்க பாருங்கள். இங்கே வியாபாரத்தை பற்றி ஆண்டவனத்தில் எந்த குறையும் இல்லையா, நல்லாயிருக்கு எல்லாம். ஆண்டவனோட இது பாருங்கள், மக்களோட திருப்தி தான் நம்மளுக்கு முதல் என்னோடய சந்தோஷம் பாருங்கள். எஸ்பி பாலா இருக்காருல்ல, அவர் மலேசியாவுக்கு வந்தால் நம்ம கடை தண்ணி ஒரு 20-25 தண்ணி போயிடும் அவர் இதுக்கு. ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப கூட்டம் கூடியிருந்து காடியை விட்டு இறங்க மாட்டார், காடியிலே உட்காந்துருப்பார் பாருங்கள். ரெண்டாவது மனம் வந்திருக்கிறாரு, அப்புறம் சிவாஜி கணேச பேர வந்திருக்கிறாரு, அப்புறம் இன்னும் யார் வந்தால் கராத்தே தியாகராஜன் வந்தார், இன்னொரு டைரக்டர் எனக்கு நினைப்பில் பாருங்கள் யார் அப்படின்னு. இப்போ தரிசமித்து கடையில் உட்கார் சாப்பிட முடியாதுங்கய்யா, ஆனால் எல்லாம் பொங்கஸ் தான், பார்சலில் தான் போது பாருங்கள். ஆனால் வராங்க, தேடிட்டு வராங்க. இங்கே இந்த வியாபாரத்தில் முக்கியம் வந்து சுத்தம் தாங்கய்யா முத, இது சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது திருப்தியாக இருக்கணும், கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நான் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து கவுச்சி சாப்பிட மாட்டேன். 1976 நம்ம சைவமாக இருக்கோம். இது ஏன் இந்த சைவமாக வந்தனாக்கா, நம்ம கிருபானந்த வேறு யாரோட உபதேசம் அவரோட கேட்டு அதுலேருந்து இன்னைக்கு கடவுளை எனக்கு ஒரு மனுஷனை மாற்றி இன்னைக்கு சைவ சாப்பாட்டில் இறக்கிட்டேன் நான். சைவ சாப்பாடு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, எல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிடுங்க. என்னை பொறுத்தளவில் உடம்பு நல்லா இருக்குது சைவ சாப்பாடுனால. எந்த ஒரு இப்போ எனக்கு 74 எந்த ஒரு அசதியோ எந்த ஒரு சோம்பேறியோ என்கிட்ட வராது. நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். முக்கியம் நம்ம தொழில் முக்கியம், நல்லா உழைக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல கை காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உடம்பு கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு நம்ம உழைப்போம். சோம்பேறியாக இருக்கக்கூடாது பாருங்கள். பழமொழி சொல்லுவாங்க, சோம்பேறிக்கிட்ட வந்து எவன் சுறுசுறுப்பு இருக்கானா அவன்கிட்ட வந்து லட்சுமி இருக்கும். சோம்பேறியாக இருக்கவங்கிட்ட போது இருக்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப நம்ம இது எனக்கு சோம்பே இது சுறுசுறுப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து தொழில் மேலே நம்ம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதுக்கு தான் முக்கியம், நம்ம வந்து தொழிலுக்கு தான் நம்ம மதம் முக்கியம் கொடுக்கணும் பாருங்கள். நம்ம பாய்க்கிற இஞ்சி வந்து இது வந்து பெந்தோங் இஞ்சி, மற்றவரை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா காரமாக இருக்கும், விலையும் ஜாஸ்தி. இந்த சைனா இஞ்சி, இந்தோனேஷியா இஞ்சி, தாய்லாந்து இஞ்சி நான் பாய்க்க மாட்டேங்க. வந்து இது வந்து பெந்தோங் இஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும், 20-25 வருஷமாக இந்த இஞ்சி தான் பாய்க்கும். அங்கிள் சுப்பிரமணியத்தின் சிறப்பு வாய்ந்த தேஹாலியா குறித்து வாடிக்கையாளர்கள் சிலர் தங்களின் கருத்துக்களை தமிழ்நேசன் யூடியூப் டிவியுடன் பகிர்ந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் ரமேஷ். 10 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். தேஹாலியா
நல்லா சிறப்பானது. இந்த கடை வந்து ஒரு சிறிய ஒரு ஸ்டால் தான். இது வந்து லோரோங் லீமா ஜாலான் ஜாலான் தித்திவாசா ஜலாம்புசா தித்திவாங்சாவில் இருக்குது. என் பெயர் கிருஷ்ணகுமார். நான் வந்து தமன் மலூரி சிராஸில் இருக்கேன். மாலை நேரத்தில் வந்து வேலையை முடிஞ்சு இங்கே வருவோம். வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக இந்த இவங்க வந்து இந்த இஞ்சியில் வந்து தேநீர் போடுவாங்க. அதாவது அந்த இஞ்சி வந்து அவர் கொதிக்க வைத்து தான் அந்த தேநீரே செய்வார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.